ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பள்ளிகளில் சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு சமையலாளர் சத்துணவு சமையல் உதவியாளர்களுக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ இது மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு வேகன்சி கிட்டத்தட்ட வருங்க அமைப்பாளருக்கு நூற்றி இருபத்தைந்துங்க சமையலாளருக்கு நூற்றி ஒன்பதுங்க சமையல் உதவியாளருக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்றைக்கு லாஸ்ட் டேட் யாராலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தாங்க ஃபுல் டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி அனைத்து நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பள்ளி சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள அமைப்பாளர் சமையலாளர் மற்றும் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது காலி பணியிடங்கள் இன சுழற்சி முறையில் நிரப்பப்படும் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு சுழற்சி முறை பின்பற பின்பறப்பட மாட்டாது மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் பெண்கள் மட்டும் சேர்ந்த ஆண்கள் கடிதங்க முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ்கள் நகல்களை தங்களுடன் தொடர்புடைய ஊராட்சி நகராட்சி அலுவலங்களில் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ பதிவஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது விண்ணப்பங்களுடன் தொடர்புடைய ஊராட்சி நகராட்சி அலுவலங்களில் அலுவலக வேலை நாட்கள் காலை பத்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அலுவலகம் ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நேர்லேயே கொடுத்தாலோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் போஸ்ட் மூலியமாக போட்டாலோ ஓகே தாங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரி பிரிவினர் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுங்க அவங்களுக்கு ஏஜ்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயதிற்குள் அதே வந்து பழங்குடியினர்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க இல்லை தோல்வி பெற்றிருந்தாலும் பரவாயில்லனு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதிற்குள்ங்க ஸோ இதே வந்து வித வகி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது வயதுக்கு மேல் நாற்பது வயதிற்குள்னு போட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி மூணு வயதுக்கு உள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து சமையல் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க பழங்குடியினருக்கு எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து தாங்க வரும் உங்களுக்கு அதே வந்து சமையல் உதவியாளருக்கு நீங்கள் ஐந்தாம் வகுப்பு தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் சேம்தாங்க அதே பழங்குடியினர் மட் மக்களுக்கு எழுது தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா எம்டி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குங்க அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடணும் உங்களுடைய நேம் உங்களுடைய தகப்பனார் நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய பாலினம் அப்புறம் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் வைக்கணுங்க இந்த அங்கே அதான் போட்டிருக்காங்க பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் விண்ணப்பத்துடன் ஒட்ட வேண்டும் பள்ளி மாற்றுதல் அதங்க டிசியோட ஜெராக்ஸு கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் மதிப்பெண் சான்றிதழ் நகல் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் எனில் உரிய அலுவலரிடம் பெற்ற தகுதிச் சான்றிதழ் மாற்றுத் திறனாளியாக அதற்கான தகுதி சான்றிதழ் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் தங்க வைக்க போகிறீங்க இந்த ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அங்கே அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கால்பர் பண்ணுவாங்க அக்னாலஜிமெண்ட் கார்டில் ஓகேங்களா அதை நீங்கள் போய்ட்டு நேரில் போய்ட்டு நீங்கள் ஆஜர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்